மரணத்தை ஜெயிக்க முடியாது, விதியை ஜெயிக்க முடியாது, தலையெழுத்தை ஜெயிக்க முடியாது. இறைவன் என்ன விதிக்கான அதுபடிதான் நடக்கும். இதை மாத்தவெல்லாம் முடியாது. பிறந்தா ஒரு நாள் செத்துதான் ஆகும். இது பொதுவா நம்ம மத்தியில குழப்பத்துல வச்சுக்கிட்ட வார்த்தை. இது உண்மையா? இதை மாத்த முடியுமா அப்படிங்கறத பத்தி நாம இன்னைக்கு பேசணும். குருவே சரணம். பொதுவாக மக்கள் மத்தியில் அதிகப்படியான புழக்கத்தில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகள். நம்மளாலெல்லாம் மரணத்தை ஜெயிக்க முடியுமா? என்னைக்கு இருந்தாலும் பிறந்த ஒரு நாளைக்கு செத்து தானே ஆகணும். விதி என்னவோ விதிப்படி தான்ப்பா நடக்கும். தலையெழுத்தையெல்லாம் மாற்ற முடியுமா? அவரவர் செஞ்சதுக்கு படி தான் நடக்கும். இது வந்து பொதுவாக நம்ம கூடவே பழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். இது உண்மையா? இதிலேருந்து மாற முடியுமா அப்படின்னா, இப்போ அது உண்மை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மரணத்தை ஒரு நாள் எல்லோரும் பார்த்து தான் ஆகணும், விதியைப்படி தான் வாழ்ந்தாகணும், தலையெழுத்துப்படி தான் வாழ்ந்தாகணும், அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. நம்ம அதை வந்து மாற்றியும் பேச முடியாது. ஆனால் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சித்தர்களுக்கு எப்படி அது சாத்தியமாச்சு? என்னுடைய அடுத்த கேள்வி அது தான். எல்லாருக்குமே முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்தை ஒரு கூட்டம் வந்து முடியும்னு சொல்லி காட்டியிருக்குது. அப்போ என்ன வித்தியாசம்? பிறக்கும்போது யாரும் இவர்கள் சித்தர்கள் வம்சம் அப்படின்னு சொல்லி பிறக்கிறதில்ல. நம்மை போலவே சாதாரண மனித இனமாக தான் பிறந்திருக்காங்க. ஆனால் சித்தர்கள் நிலைக்கு உயர்ந்துட்டாங்க. எப்படி அவங்களுக்கு சாத்தியப்பட்டுச்சு? மரணத்தை தள்ளி வச்சுட்டாங்க. நமக்கெல்லாம் ஆவரேஜாக ஒரு 70-80 வயசு வரைக்கும் வேணால் இருக்கலாம். ஆனால் சராசரியாக ஒரு மனிதனுடைய ஆயுளுங்கிறது 120 வருடம். ஆனால் அவங்க 120 ரெட்டிப்பாக்குனாங்க, 4 மடங்காக்குனாங்க, 6, 8, 10 நூற்றுக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. எப்படி அவங்களுக்கு முடிஞ்சிச்சு? தலையெழுத்து ஒருத்தனுக்கு இப்படித்தான் அப்படின்னா, அந்த தலையெழுத்தை அவங்க மாற்றினாங்க, அவங்களுக்கு மட்டும் எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வி தான் முதன் முதல்ல எனக்கு தோணுச்சு. இப்போ பலர் என்ன சொல்லுவாங்க, இப்படி பேசினவங்க பல பேரை பார்த்துட்டோம், அவங்களும் கடைசியில் இப்படி தான் ஆனாங்க. ஐயா, அது உண்மைதான். ஆனால் என் சார்பில் நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நல்ல என்னுடைய கருத்தை கேளுங்க. நாளைக்கு நாம் இருப்போமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் பல இடங்களில் கமிட்மெண்ட் கொடுக்கறதில்ல, அடுத்த மாதம் பார்க்கலாம், அடுத்த வருஷம் இதே நேரத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம், அடுத்த வருஷம் நான் இதை முடிச்சுக்கிறேன், அடுத்த வாரம் நான் வந்து உன்னை பார்க்குறேன், அடுத்த வாரம் இந்த விஷயத்தை நான் செய்கிறேன் சொல்கிறதில்ல எந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்க? நாளைக்கு இருப்போம், நான் அடுத்த வாரம் இருப்போங்கிற நம்பிக்கை உங்கள்கிட்ட எங்கேருந்து வந்துச்சு? இதையெல்லாம் நம்புகிற நீங்கள் மரணத்தை ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? ஐயா, மீண்டும் சொல்கிறேன், அடுத்த வாரம் நீங்கள் இருக்கிறது நிச்சயம் இல்லை, மரணத்தை ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ அதுவும் நிச்சயம் இல்லை. ஏன்னா ஜெயித்த ஒரு கூட்டம் எடுத்துக்காட்டால் இன்னமும் பூமியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு மட்டும் அது எப்படி சாத்தியம் இல்லாமல் போகும்? என்னுடைய முதல் கேள்வி. அப்போ அவங்க ஜெயித்ததுக்கு என்ன பண்ணுனாங்கிறத நம்ம தேடணும். அதில் பல முறை தோல்விகள் வரலாம், ஆனால் ஜெயிக்கிற வரைக்கும் விடக்கூடாது. ஏன்னா எந்த குழந்தை கீழே விழுந்த உடனே எழுந்திருக்க பெருமுயற்சி எடுக்குதோ அந்த குழந்தையை நோக்கி தான் உதவிக்கரங்கள் நீளும். நீங்கள் மரணத்தை ஜெயிக்கணும்னு முயற்சிகள் எடுக்கும் பொழுது அந்த முயற்சி உண்மையானதாக இருந்து அதில் பல முறை தோற்றால் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் சப்போர்ட் பண்ண வரும். எந்த முயற்சியுமே எடுக்காமல் பிறந்தால் ஒரு நாள் இறந்து தான் ஆகணும்னு நினைக்கிற கூட்டத்துக்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியும் துணைக்கு வராது. நினைவில் வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1, தலையெழுத்து. நீங்கள்லாம் நினைக்கிறீங்க தலையெழுத்துனா யாரோ எங்கேயோ உட்காந்து எழுதுகிறாங்க அப்படின்னு. தலை எழுத்துனா முதல் எழுத்து. முதன் முதலாக என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், இதை நம்ம ஊர் சைடு அழகான ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றும் கோணல். முத முதல்ல ஒரு காரியத்தை செய்யும்போது வாய் வச்ச இனிமேல் விளங்குமா அப்படிம்பாங்க. அப்போ முதல்ல நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் என் மனசுக்குள்ளே இருந்து என்னை வழிநடத்துங்கிறதுக்கு தான் அந்த அர்த்தம். அந்த அவங்க சொல்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான். அதே மாதிரி தலையெழுத்துன்னு என்னென்னா, முத முதல்ல இந்த சிஸ்டம் நம்ம உடம்புங்கிற சிஸ்டத்தை உருவாக்குறப்ப ஒரு சில மெக்கானிசம் வந்து உள்ளே வருது. அது உள்ளே வர்றப்ப என்ன குவாலிட்டியில் உள்ளே வந்துச்சோ அதன் பிரகாரம் தான் என் உடம்பு, என் மனசு, என் வாழ்க்கை. இதுக்கு பேர் தான் தலையெழுத்து. அப்போ தலையெழுத்து ஒரு வேளை இப்படி எடுத்துக்கோங்களேன், ஒரு மெக்கானிசம், இந்த டோட்டல் உடம்பையும் வழிநடத்தக்கூடிய ஒரு மெக்கானிசம் உள்ளே வந்திருக்குது. ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அந்த எக்ஸ் தான் உள்ளே வந்து இந்த கையை உருவாக்கிச்சுன்னு வச்சுக்குவோம். அந்த எக்ஸ் வந்து ஆரோக்கிய கேடோடு உள்ளே வந்துச்சு, அதனால் இந்த கை ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது.
வெரி சிம்பிள். அந்த எக்ஸை இப்போ நான் ஆரோக்கியப்படுத்திட்டேன், இந்த கையினுடைய ஆரோக்கியம் சரியாகுமோ ஆகாதா? ஒருத்தருக்கு நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு சாத்தியம் வரிசையாக வரும். ஒருத்தர் நரை, திரை, பிணி, மூப்பை வந்து ஜெயிக்கிறாங்க, நரையை மீண்டும் பழைய நிலைக்கு கருமைக்கு கொண்டு வர்றாங்க, திரையை மாற்றுறாங்க, பிணிகளை மாற்றுறாங்க. எப்படி மாற்றினாங்க? நல்லா சிந்திச்சு பாருங்க. அவங்க எதையோ ஒன்று ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அந்த ஏதோ ஒன்று என்னங்கிறத நாம் சரியாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அது சாத்தியம், அவ்வளோதான். விதிப்படி தான் நடக்கும், சத்தியமாக தான் உண்மை. விதிப்படி உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீதான் விதிக்கிறாய், அந்த விதித்ததன் அடிப்படையில் எல்லாம். இதை திரும்பவும் சொல்கிறேன், முதல் கோணல் மற்றும் கோணல். ஒரு வேலையை தொடங்கும் போதே நாம் விளங்குமா, நடக்குமா, சரி பார்ப்போம், இதுதான் விதி. உனக்கு என்ன வேணுங்கிறத நீ விதிக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அப்போது விதிக்கிறத சரியாக விதிச்சிட்டோம் அப்படின்னா நடக்கிறது எப்படி தப்பி போகும்னு சொல்லுங்கள். பழனி முருகனை தரிசனம் பண்ண இப்போ உலகத்தின் பல மூலைகளிலிருந்து ஆட்கள் வர்றாங்க, நபர்கள் வர்றவங்க அத்தனை பேரும் பழனி முருகன் மேலே அன்பின் பேரில், பழனி முருகன் மேலே உள்ள காதல், பழனி முருகன் மேலே உள்ள பக்தியில் இங்கே பழனிக்கு வர்றாங்க. பல ஊர்களை தாண்டி, பல கோவில்களை ஸ்தலங்களை தாண்டி, பல நபர்களையெல்லாம் தாண்டி படிக்கு பக்கம் வந்து படியில் கிட்டத்தட்ட 700 படி சிரமப்பட்டு மேலே ஏறி அந்த லைனில் கூட்டத்தில் எல்லாம் நின்று எல்லா தடங்கல்களையும் சிரமங்களையும் தாண்டி சன்னதியில் போய் நின்று அவருடைய திருவுருவத்தை பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே நம்ம அருமையான ஒரு வாசகம் சொல்லுவோம், இன்ன வேலைக்காக முருகன்கிட்ட வேண்டியிருக்கேன், பார்ப்போம், அவ்வளோதான். இந்த பார்ப்போம் அப்படிங்கிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் உங்களுடைய இத்தனை முயற்சிகளையும் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட ஆகச்சிறந்த வலிமையானவன் ஒருத்தனை நம்பி வந்துட்டு அங்கே வந்து என்ன சொல்கிறீங்க, பழனி ஆண்டவன்ட்டு வேண்டியிருக்கேன், பார்க்கலாம், இந்த காரியம் நடந்தால் தங்கிறதை எடுக்கலான்ட்டு இருக்கேன், தங்க காரியம் மட்டும் நடந்துடட்டும், தங்கிறதை எடுத்துட வேண்டிதான். அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கையை அங்கே வச்சுருக்கீங்க? ஒரு விஷயம், இவர் தான் சிறந்த சக்தி உள்ளவர்னு முடிவு பண்ணியாச்சு, வேண்டியாச்சு, அப்படின்னா என்னாகும், அந்த ஆகச்சிறந்த சக்தி உங்களை அந்த வேண்டுதலை நிறைவேற்றிடும். அப்போ அந்த நிறைவேற்றக்கூடிய சக்தி கொண்டு அந்த வேண்டுதலுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், வேண்டியாச்சு, நிறைவேற்றி கொடுத்துரும், உடனடியாக போய் தங்குறதுக்கு பணம் கட்டிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம், தங்குறதுக்கு பணத்தை கட்டிடுவோம், கட்டிட்டு போய் அப்போ வேண்டியாச்சு போகலாம் நடத்தி, அதுதான் ஆகச்சிறந்த நம்பிக்கை, அதுதான் நல்ல விதி. இப்போ இந்த உலகத்தில் விதியை மாற்ற முடியுமா? சத்தியமாக முடியும், நீங்கள் நினச்சா மட்டும்தான். இதை மாத்துறதுக்கு எங்கேயோ இருந்து அகத்தியரோ எங்கேயோ இருந்து போகரோ வரமாட்டாங்க, உங்களுக்கான விதியை நீங்கள் மட்டும்தான் மாற்றிக்க முடியும். எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு மாத்துறதுக்கு மட்டும் இன்னொருத்தர் வரணும்னு நினச்சா இது ஆகச்சிறந்த அபத்தம். இது உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் மட்டும்தான் விதிக்க முடியும். நீங்கள் வேண்டுங்க உலகின் முதல் கோடீஸ்வரனாக இருக்கணும், உலகின் மரணத்தை ஜெயிச்ச சித்தர்கள் ஒரு சில நானும் சேரணும், ஆனந்தம்னா என்னங்கிறதுக்கு அடையாளமாக நான் தான் இருக்கணும், விதியை எழுதுங்க, அது நடக்காமல் எப்படி போகும்? பிரபஞ்சம் வந்து ஒரு வலிமையான முட்டாள் குழந்தை, என்ன கேட்டாலும் கொடுக்கும், எப்படியாவது முயற்சி எடுத்துறேன் அதை அப்படியே தான் கொடுக்கும், ஆனால் எனக்கு நடந்தே தீரும், அதையும் செய்யும். அப்போ விதியை சரியாக எழுதுங்க, கண்டிப்பாக நடக்கும். தலையெழுத்துனா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த தலையெழுத்துக்கு சொந்தமானது என்னென்னு தேடுங்க, தேடும் பொழுது தான் தலை எழுத்தை எப்படி மாற்றணுங்கிற ஐடியா பிறக்கும். காலம் பூரா உட்காந்து அது சரி இது தப்பு அது அப்படி இருந்திருக்கலாம் இது இப்படி இருந்திருக்கலான்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வழக்கமான வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு மனித சமூகத்தின் அடையாளமாக தான் நீங்கள் இருப்பீங்க. அதை தாண்டி நம்மால் முடியாதுன்னு நினைக்கிறவங்களை தாண்டி ஏன் நம்மால் முடியாது, ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு முயற்சி செய்ய தயாராக இருந்தால் இந்த உலகையே சாதனைகளின் பேரால் அலங்கரித்த சித்தர்கள் கூட்டத்தில் நீங்களும் ஒருவராக வந்துடுவீங்க. முடியாதுன்னு நினைக்கிறவங்க விலகி ஓடிடுங்க, ஏன்னா நீங்கள் இது மட்டும் இல்லை எதுலேயுமே உங்களுக்கு முடியாதான், முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம், ஏன்னா அதுதான் சித்தர்கள் கூட்டம், அதுதான் சித்தர்களுடைய கொள்கை. முடியாதுன்னு நினைச்சிட சித்தர் வம்சம் உருவாயிருக்குமா? ஒரு நிமிஷம் யோசிங்க, இவ்வளோ பெரிய அறிவியல், இவ்வளோ பெரிய வான சாஸ்திரங்கள், இவ்வளோ பெரிய வைத்தியம், இவ்வளோ பெரிய கலைகள்லாம் இந்த பூமிக்கு கிடைச்சிருக்குமா? யோசிச்சு பாருங்கள். முடியும்னு நினச்சாங்க, நமக்கு அது பாடமாக வந்து கிடைச்சிது. நீங்கள்லாம் வந்து சாத்தியம் இல்லை முடியாது அது அப்படி இது இப்படி, அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் எப்படி தெரியுமா? சோம்பேறித்தனமான காரணங்கள். ரொம்ப சிம்பிள், மரணத்தை ஜெயிக்க முடியாது, முடியுது முடியல அது ரெண்டாவது விஷயம், நான் மரணத்தை ஜெயிச்சிருவேன் அந்த நம்பிக்கையை தைரியமாக சொல்லும் அளவுக்கு கூட உங்கள் மனசில் தைரியம் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி அதை ஜெயிக்க போகிறீங்க? சித்தர்கள் வந்து நம்பினாங்க,
மரணத்தை ஜெயிக்க முடியும்னு நம்பினாங்க. ஆனால் போகும் வழியில் பல முறை மரணத்தை சந்திக்க வேண்டிய சூழல் வந்தும் கூட அவங்க அந்த தைரியத்தை விடலை. அதனால் மரணத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த சூத்திரம் தெரிஞ்சுது. ஒரு முறை உடம்பில் பாதிப்பு வரும்போது அந்த பாதிப்பை சரி பண்ணுறதுக்குன்னு ஒரு வைத்திய முறை வந்துச்சு. பாதிப்பே வரலை அப்படின்னா பாதிப்புங்கிற உன்னோட அர்த்தம் தெரிஞ்சிருக்காது, வைத்தியம்ங்கிற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் தெரிஞ்சிருக்காது. பாதிப்பு வந்துச்சு, பாதிப்பை சரி பண்ணுறதுக்கான வைத்தியம் வந்துச்சு. அது மாதிரி மரணத்தை சந்திக்கணும் அப்படின்னா மரணத்தை ஜெயிக்கணும்னா அதை சந்திக்கணும். சந்தித்தா தான் அது என்ன பண்ணுது, அதை ஜெயிக்க நாம் என்ன பண்ணுங்கிற ஐடியா வந்திருக்கும். இது சித்தர்களுக்கு தெரிஞ்சது, ஜெயித்தாங்க. முடியாதுன்னெல்லாம் நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த பிறவி தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். முடியும்னு ஒரு தடவை நினச்சி பாருங்களேன், உங்களுக்கு அத்தனை கதவுகளும் திறக்கும், அதில் இருக்க ரகசியங்களை உங்களுக்கு திறக்கும். பிரபஞ்சமும் சப்போர்ட் பண்ணும், சித்தர்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் எல்லாம் சாத்தியம், சாத்தியப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த பூமியில் மனிதராக பிறப்பாங்க. நினைவில் வச்சுக்கோங்க. குருவே சரணம். ஓ